சாரோட டயலாக் தான் நான் வருது. லாங்ல பார்த்தாதான் சார் காமெடியா இருக்கீங்க, கிட்டத்துல பார்த்தா டெரரா தான் சார் இருக்கீங்க. அந்த பயம் தான் எனக்கு பிளஸ். ஆமா சார், முன்னாடி உட்காந்துருக்க என் அருமை நண்பன் வடிவேலு. இப்போ கூட என்னை உள்ளே கேட்டாங்க, அவர் எப்போலேருந்து பார்க்குறீங்கன்னு. அவர் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவரை பார்த்துட்ருக்கேன் நான். ஏன்னா ஒரு நடிகராக நீங்கள் ஏற்றுட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் பார்த்த ஒரு நடிகன் இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்ச நடிகனில் நிறைய பேர் இருக்காங்க, அதில் முக்கியமான ஒரு வடிவேல் சார். ஸோ அவருடைய ஃபேஷியல் ரியாக்ஷனும் அந்த அந்த அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண், ஒரே ஒரு பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ண என் நண்பன் பிரபுதேவா அவர்கள். இந்த படமே ஒரு ஜாலியான படம். நான் நிறைய கேங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் பின்னாடி முன்னாடி நின்று பார்த்துருக்கேன். இந்த படத்தில் எனக்கு சிராஜ் ஒரு கேங் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட நான் பட்ட பாடு இருக்கு. அந்த கேங் கிட்ட மாட்டி நான் முடிக்கிறதா படமே, அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சது எனக்கே படம் பார்க்கணும் போல் இருக்குது. என் சகோதரர் வைகை புயல் வடிவேல் கூட, அது இல்லாமல் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க என் அருமை சிவாங்கி, எப்போவுமே ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் ஓடின மாதிரியே பேசிகிட்டு இருப்போம். ஏதோ மாரத்தாண்டில் ஓட்டு வராங்க பிள்ளைக்கு அப்படின்னு கூட்டிங்களாண்ணே வரேனே. வெரி யூனிக் வாய்ஸ்மா, தேங்க்ஸ். இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துன்னு ஒரு நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சொன்னேன், இது வேணும். ஒரு அவங்க ஒரு மிகப்பெரிய கலைஞராக வருவாங்கன்றதுக்கு இந்த கூச்சமில்லாத ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது உங்களை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே தூக்கிட்டு போவோம், கவலைப்படாதீங்க. எனக்கு அப்படி எனக்கு நடந்திருக்கு அப்படி உண்மையாகவே. நான் வந்து இன்ஸ்டியூட்டில் அறிவோம்னு நடிக்க போகும்போது உள்ளே யார் உட்காந்துருக்கான்னு கேட்டால் சகசர் நாம் சார் உட்காந்துருக்காரு, எம்என் ராஜம் அடியே காந்தா சொல் அவங்க உட்காந்துருக்காங்க. என்னடா சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்து போடுற ஒரு மைம் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் கவுண்டரில் மைம் எடுக்கிற மாதிரி ஒன்று பண்ணி காமிச்சேன். சபாஷனை வந்து சொன்னது வந்து சகசர் நாம் சார், பெரிய நடிகர் ஜாம்பவான் அவர்லாம். அன்னைக்கு நான் எப்படி அந்த வெக்கத்தை விட்டேன்னா, அன்னைக்கு தெரியும் நம்ம வெக்கமில்லாத நடிக்கிற நடிகர் நிச்சயமாக எங்கேயாவது ஒரு இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு. சிவாங்கி உங்களுக்காக அந்த இடம் காத்துட்ருக்கு, டோன்ட் வரி அபவுட் தட். குறிப்பாக இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் லைக்கா பற்றி சுபாஷ் கரண் அவர்களை பற்றி நான் பேசணும். அதாவது ஒரு கதைக்கு கொடுக்குற செலவு, நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, இது தப்பாக நினைக்க வேணாம் வடிவேல் சார், இது உங்களுக்கான வியாபாரத்திற்கான படம், அப்பாற்பட்டு இன்னும் அதிகமாக அந்த படத்தை காட்டணுன்றதுக்காக நிறைய அளவுக்கு மேலே வடிவேலுடைய சக்திக்கு மேலே செலவு செஞ்சுருக்கிற படம்னா இந்த படம் தான். இந்த படத்தில் நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, அந்த டாக்ஸ் பப்பீஸ் சொல்லுவாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே ஃபாரின் பப்பீஸ். இதில் ஒன்றை கூட்டுவானா கூட இப்போ இருக்கிற தயாரிப்பாளர்கள் நாக்கு வலி தள்ளிடும். ஏன்னா அப்படி ஒரு பப்பீஸை கொண்டாந்து நல்லா நான் பார்க்கத்தானே பார்த்தேன் சார், நைஸாக சைட் அடிச்சுட்டு பப்பி இல்லை டே அப்படியே மூட்டை கட்டுறா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. அவ்வளோ அழகான டாக்ஸ் எல்லாமே, நல்ல ரிச்சாக இருக்கும் அந்த படம். இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு சாங்கு பிரபுதேவா சார் வந்து அவர் கோரியோகிராஃப் பண்ணிட்டார்னா இந்த குவாலிட்டி, அதை வந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு நிச்சயமாக நான் வந்து என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். வேறு எதாவது இருக்கா உங்களுக்கு அன்பு ஆதரவு மக்கள்கிட்ட நிறையா இருக்குண்ணே, இருக்கா இல்லையா? சூப்பர்ண்ணே, சூப்பர், எஸ் தேங்க்யூ. இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம், எனக்கு பிடிச்ச படம். இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும், பணம் கொடுத்த தயாரிப்பாளரில் ஆரம்பித்து எனக்கு காசு கொடுத்ததுலேருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷனில் வரைக்கும், திரு தமிழ்குமரன் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணார், ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண சுப்பு சார் அவர்களும் வெங்கட் அவர்களும் அவரோடு பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல படமாக இருக்கும், ஒரு நல்ல படத்துக்கு வேலை செஞ்சோன்ற திருப்தி எனக்கு இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.